இது வந்து ஒரு டிசைனர் பிளவுஸ். இந்த பிளவுஸ்ல வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கனால கோல்டு கலர் கிளாத் வச்சு நம்ம இந்த பிளவுஸ்க்கு வந்து டிசைன் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப ட்ரெண்டிங்காகவும். இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸ் எல்லாம் நீங்க கான்டெஸ்டா எடுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நான் எப்படி தரேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க தைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப இந்த பிளவுஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம பிளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம். இப்ப இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் மட்டும் நான் தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த லைனிங் கிளாத்ல வந்து நம்ம நெக்கோட அகலமும் லென்த்தும் பிளவுஸோட அளவும் எல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நெக்கோட அகலம் வந்து நான் 2.75 இன்ச் அளவுக்கு வந்து வச்சுக்கிறேன். இப்போ நெக்கோட லென்த் வந்து 9 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த பாக்ஸ் அளவுக்கு போட்டுட்டு இதில் நம்ம நெக்கு டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நெக் வந்து நான் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்ல வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து லைனிங் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டாக மடிச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெக்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்க, அந்த நெக்கு வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ மேலே வரும்போது வந்து நம்ம இது கூட வந்து இந்த நெக்கோட ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள் சைடு வர நெக்கும் வந்து நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிட்டாக வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சின்ன பிட்டாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பேப்பர் கேன்வாஸில் அது வந்து நான் கோல்டு கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோல்டு கலர் கிளாத்தில் வச்சுட்டு இதை நான் தையல் போட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு நான் இதை வந்து தையல் போட்டு எடுத்துடுறேன் ஓரமாக. பாருங்க, இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தனியாக இதை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து ஒரு திலகம் மாதிரி வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நம்ம ஒரு திலகம் மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம கோல்டு கலர் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு இதையும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு பேட்சுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளவுஸ் கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே பாட்டத்துலேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் தச்சிட்டோம். நெக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் நம்ம ஒன்றா வச்சு தச்சுருக்கோம். இப்போ நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பேக்கு. இந்த பேக்கில் வந்து நம்ம இந்த கோல்டு கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு பேட்ச்சு. அந்த பேட்ச் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்கில் இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த கோல்டு கலர் வந்து நெக்குக்கு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பிளவுஸ் கிளாத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுல நிறைய நான் வெச்சிருக்கனால கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் நீடில் கம்பி வச்சி திருப்பி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம லூப் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இத தச்சிட்டு வந்து திருப்பி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த கோல்ட் கலர்ல வெச்சி நம்ம தையல் போட்டுக்கோம் பாருங்க இந்த கிளாத்துக்குள்ள வந்து வெளி சைடு வர்ற மாதிரி நம்ம மடிச்சிட்டு இத தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த கார்னர் வருது பாருங்க இந்த கார்னர்ல வந்து நமக்கு இந்த அளவுக்கு வர்ற மாதிரி வெச்சிட்டு நான் தையல் போட்றேன் இதே மாதிரி வந்து ஒண்ணண்ணா வந்து வெச்சி தையல் போட்டுறலாம் நான் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து 1/4 இன்ச்க்கு மேல வந்து கேப் விட்டுருக்கேன் அந்த மாதிரி வந்து கேப் விட்டுட்டு ஒண்ணண்ணா இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம தையல் போட்றலாம் பாருங்க இப்போ இதுக்குள்ள வந்து இந்த லூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிருந்தோம் பாருங்க அதை வெச்சிட்டு நான் தச்சி எடுத்துர்க்கேன் இந்த சைடுல வர இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணிறேன் இந்த மாதிரி வந்து அந்த கோல்ட் கலர் கிளாத்துக்கு வந்து ஏத்த மாதிரி ஈவனா வர மாதிரி நான் கட் பண்ணிறேன் இந்த லூப் ஓரத்துல வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ அதே மாதிரி வந்து இந்த திலக மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க அதுக்குள்ளேயே வந்து நான் வெச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அங்க வைக்கும்போது வந்து மேல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் நான் வந்து கோல்டு கலர் கிளாத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் இந்த மாதிரி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் கோல்டு கலர் கிளாத்தை வந்து திருப்பிடலாம் பாருங்க இப்போ இந்த கோல்டு கலர் கிளாத் வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம தச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம இந்த கோல்டு கலரில் வந்து லூப் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க அது ஓரமாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இந்த பைப்பிங் கொடுத்து தச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த நெக்கில் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க இது வந்து இந்த லூப் வச்சு தச்சுருக்கோம் பாருங்க அது வரைக்கும் தான் நான் தையல் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே வந்து இந்த திலகம் மாதிரி வருது பாருங்க அது கொடுத்துட்டு நம்ம இங்கே தச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை தையல் போட்டுடலாம் வந்து நான் இதை தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதே கோல்டு கலர் கிளாத்தை வச்சுட்டு நம்ம இதை சுற்றி இருக்க பாருங்க இதை லூப் வச்சுருக்கோம் பாருங்க அதுக்கு ஓரமாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம் பாருங்க இது கோரமாக வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம் பாருங்க இது ரெண்டு சைடுமே வந்து நான் தையல் போட்டு இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த நெக்குக்குள்ளே வந்து கிளாத்துக்கு மேட்ச் பண்ணி பிளைன் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த நெக்கு ஓரமாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் தச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து பேக் டாட் பிடிச்சிக்கிட்டோம் இதுக்கு கீழே வந்து நான் கோல்டு கலர் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன் பிளவுஸுக்கு தேவையான பைப்பிங் வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த பிளவுஸ்க்குள்ளே வந்து லூப் வச்சுருக்கோம் பாருங்க அந்த லூப்பில் வந்து நான் இந்த மாதிரி கோல்டு கலரில் வந்து
thread மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் கோல்ட் கலர் ரோப் அந்த ரோப் வச்சிட்டு நம்ம கோத்து எடுத்துக்கலாம் இந்த ரோப் வச்சிட்டு இந்த கோல்ட் கலர் ரோப் வச்சிட்டு நம்ம இதே மாதிரி வந்து இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளே வந்து நம்ம கோத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு சைடுமே வந்து இந்த thread வச்சி நான் கோத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ திலக மாதிரி இருக்கு பாருங்க அதுக்குள்ளே வந்து இந்த thread வச்சி நம்ம கோத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ லாஸ்ட்ல இந்த லூப் வந்து நம்மளுக்கு gap இருக்கு பாருங்க அத வச்சிட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் டைல் போட்டுறலாம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் வெறும் கோல்டு கலர் மட்டுமே வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்குது பாருங்கள் அந்த கோல்டு கலர் ரோப்பு நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு லேஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் கிளாத்து மட்டுமே வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து லேஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிளாத்து மட்டுமே வச்சு டிசைன் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் எடுத்து போடும்போது வெறும் கோல்டு கலர் மட்டும் நான் வச்சு தச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து தைக்கும்போது எந்த சாரீக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போடுற மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் எடுத்து டிசைன் பண்ணி தச்சு பாருங்கள் லேஸே இல்லாமல் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி ஒரு அழகான டிசைன் சில்க் சாரீ கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பார்டர் வச்சு நம்ம இந்த கோல்டு கலர் வச்சுருக்கோம் பாருங்கள் அது வந்து அந்த பார்டர் வச்சுட்டு நம்ம இதில் தைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க தேங்க்யூ